श्रीमाहं वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्कृतिपर्यन्तायधिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राननपद्धतीक्ष्णं दयानिधिं देहभृतां शरण्यम् ग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। रुक्मिणियினிடத்துல ஏற்படக்கூடிய பிரணய கலகத்தை பத்தி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரணய கலகம்லாம் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, பட்டுப்பட்டுன்னு முடிஞ்சு போயிடணும். இப்ப நம்ம கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் நடக்கிற இந்த பிரணய கலகம் இருக்க நின்றுண்டே போயிட்டு இருக்குது. பாப்ப இன்னைக்கான முடிச்சிடணும். அதாவது இந்த பிரணய கலகத்துல ருக்மணி பிராட்டி கண்ணனை எல்லாம் நினைச்சுண்டு எல்லாரையும் விட்டுட்டு அம்மா அப்பா அண்ணன் தம்பி இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் கண்ணன் சொல்லி கண்ணன் இடத்துலயே வந்துட்டா. கண்ணனும் நன்னாதான் வச்சுட்டு இருக்கு. பலராமர் கண்ணனுக்கு நன்னா யதாவத்தா சாஸ்திரியமா கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் நடந்தது. திடீர்னு பாக்குற சத்யபாமா வாய்க்கிட்டு போறேன் ஒரு இடத்துக்கு போகச்சே போனோம்னாக்க நரகாசுர வதம் பண்ணச்சு நானும் கூட வரணேன்றா. சரி வாங்கிட்டு அவளை அழைச்சிட்டு போறேன், சத்யபாமாவை அழைச்சிட்டு போறேன். அந்த சத்யபாமாவுக்காக இந்திரனோட சண்டை போட்டு கொண்டு வந்த பாரிஜாத்த புஷ்பத்தை அந்த பாரிஜாத்த மரத்தை சத்யபாமாவனுடைய தோட்டத்துல வீட்டு தோட்டத்துல வச்சா கூட அந்த புஷ்பம் எங்க போய் புஷ்பிக்கிறது அப்படின்னாக்கா அது களையா வளர்ந்து நன்னா வளர்ந்து அது பக்கத்துல இருக்கிற ருக்மிணியினுடைய கிரகத்துலதான் அது புஷ்பிக்கிறதான். ருக்மிணி கேட்காதையே இவளுக்கு அந்த பாரிஜாத புஷ்பம் வந்துடுறது. அவ எவ்வளோ ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த புஷ்பம் இது தானா வந்துடுறது. இது கண்ணனுடைய விளையாட்டு. இப்படி சில சமயத்துல யோசனை பண்ணி பாக்குறேரா கண்ணன். சரி இன்னைக்கு கொஞ்சம் ருக்மிணிய சேண்டி பார்ப்போம் அப்படின்னுட்டு சேர்ந்தே. இப்ப ருக்மிணி இவளுக்கு கண்ணனுக்கு சாமரம் வீசிண்டு கைங்கரியம் தொண்டு புரிஞ்சிருக்கேன், இவர் கட்டில உட்காந்துருக்க திடீர்னு ஒரு யோசனை வருது. அம்மா ருக்மிணி ராஜகுமாரி அப்படின்னு கூப்பிடுறேன், ருக்மிணின்னு கூப்பிடல ராஜகுமாரின்னு கூப்பிடுறது. தாயினமும் சாதாரண இடையும் விட்டு பையனாட்டும் அவளை பார்த்து ராஜகுமாரின்னு கூப்பிடுறது. ராஜகுமாரின்னு கூப்பிட்டு அம்மா நீ ரொம்ப உனக்கு சமமா நான் ஆக மாட்டேன், நீ பெரிய பணக்கார எடுத்து பொண்ணு, நீ நான் ஏதோ சாதாரணமானவன் நானே, ஆகையால விவாகிச்சு விவாதிச்ச சமயோரேவ சோபத்தைன்னு கல்யாணம்ன்றது எல்லாரும் சமமா இருந்தாதான் நன்னா இருக்கும். நீ ஒரு பெரிய அந்தஸ்துல இருந்துருக்கவோ அழகில்லையா, உனக்கு சமானம் யாருமே கிடையாது, அப்படி இருந்துட்டு இருக்கிறவோ நான் ஏதோ மாடு பின்னாடி போய் கண்ணுக்குட்டி பின்னாடி போய் உடம்பெல்லாம் புழுதியோடு இருந்துட்டு இருக்கவன், அப்படிலாம் இருந்தக்கிறதுனால என்னத்துக்குமா நீ கஷ்டப்படுற, நீ பட்டுக்க நீ எங்க போகணுமோ அங்க போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்ற. இதெல்லாம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கு முன் உபன்யாசத்துல. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ரெண்டு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அந்த ரெண்டு அர்த்தங்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம இப்ப கேக்குறேன், இப்ப மறுபடியும் சொல்றேன். அப்ப அந்த உனக்கு வந்து உனக்கு சமமா நான் ஆக மாட்டேன், உன் சௌகரியம் போல நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. அப்போ இவர் ருக்மிணிக்கு ஒரு வேதனை வருது, மனசுக்கு கஷ்டம் வருது. என்ன கஷ்டம் அப்படின்னா
ருக்மணிக்கு தெரியும் இவர் தான் பரமாத்மா. அப்பவும் அவர் சொல்றார், யாரோ பிக்ஷுக்கனாக இருந்திருக்கிற இந்த இடத்துல இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இங்கே கொடுத்தா வாங்கிப்பா, சம்மானம் கொடுத்தா வாங்கிப்பா, அங்கே சம்மானம் கொடுத்தா வாங்கிக்கிறா, ஏதோ பிராமணன் சொன்னேன்னு சொல்லிட்டு என் மேல நீ ஆசைப்பட்ட, அதுக்காக நீ வந்திருக்க, அது யார் சொல்றான்றது ஒரு யாரா ஒரு ராஜா வந்து சொன்னாளா நீ கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு நன்னா இருக்கும்னு யாரா சொன்னாளா? யாரும் சொல்லலை. அந்த மாதிரி இருக்கச்சு நீ என்ன போய் கல்யாணம் பண்ணிட்டியே, அது உனக்கு யாருக்கு வேணுமோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் கேட்டவுடனே இது கண்ணன் என்ன மனசுல நினைச்சிருக்காரோ தெரியலையே. இன்னும் ஒரு யோசனை, இது ராமாவதாரத்துல இந்த மாதிரி ஏதோ பேசி பேசிதான் கடைசியில சீதா பிராட்டியை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்துல கொண்டு விட்டு வந்துரும்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை கூட்டு, அதுவும் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கச்சே அவளை அனுப்பிச்சுட்டு, இந்த மாதிரி நம்மள எங்கேயான கயட்டி விடுறதுக்கோசரம் கண்ணன் யோசனை பண்ணிட்டு இருக்காரா என்னன்னு ஒரு எண்ணம் வந்துருத்தான் ருக்மிணிக்கு. இது அவளால நினைச்சு கூட பார்க்க முடியுது. சில சமயத்துல சில பிரணய கலகங்கள்லாம் வரும். அந்த ராத மாதிரி ருக்மிணி கொஞ்சம் தைரியமானவள் இல்லை. இது எல்லாத்தையும் சேர்ந்தவர் தான் இவர். அந்த ராதைய சேர்ந்தேன், ராதைய சேர்ந்துச்சு. அப்ப எப்படி சேர்ந்தேன் ராதைய அப்படின்னா, வா ஒரு இடத்துக்கு வா, இந்த இடத்துல இரு, நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு அவளை சொல்லி சொல்றேன். சரி சொன்னா அவ பாவம் ராத்திரியெல்லாம் காத்துட்டு இருக்கான், ஏமா இந்த பணியில இப்ப போய் காத்துட்டு இருக்க சொல்லி என்ன கூப்பிடுறாரு. அப்போ நிஜமாவே அவர் என்னிடத்துல பிரீத்தியோட தான் இருந்துட்டு இருக்கேரா அப்படின்னு ராக தன் தோழியை பார்த்து கேட்கிறாளாம். அப்ப ராத சொல்லி சொல்றாளாம், தோழி சொல்றாளாம், வாஸ்தவம் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை, உன்னையேதான் அவர் நினைச்சிட்டு இருக்கே. ஆகையால பஞ்சரதர சுதா மதுரத்வதி முகரித மோகன வம்சம் பலிதது கஞ்சல சஞ்சல மௌளிக பொங்குல விலோலவதம்சம் ராசே ஹரி மிக விஹித விலாசம் ஸ்மரதி மமோ மனோ மம கிருத பரிஹாசம். இவள் சொல்ற இந்த கண்ணனுடைய ஒரு அதராகித சாரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலு பஞ்சரதர சுதா மதுர துவனி முகரித மோகன வம்சம். அப்படி கண்ணனுக்கு கீழே வச்சுண்டு அந்த உதட்டுக்கு கீழே வச்சிருந்த புல்லாங்குழல் உதுற ஒரு அழகு, அது கண்ணை அப்படி கொஞ்சம் அப்படி உருட்டி உருட்டி இப்படி அப்படியும் உருட்டிண்டு அதை பார்த்துண்டு தலையை சாச்சுண்டு சலி தமிர கஞ்சல சஞ்சல மௌளிக மௌளிக போல விலோலவதம்சம். அந்த கழுத்து வரைக்கும் அந்த தோல் வரைக்கும் அந்த கழுத்தை சாச்சுண்டு அந்த புல்லாங்குழல் வாசிக்கிற அழகு இருந்துருக்க, அந்த அழகு என்னை விட்டு மனசை விட்டு போவே மாட்டேன்றது. விஹித விலாசம் ஸ்மரதி மனோ மம கிருத பரிஹாசம். இந்த இருட்டுல உட்காந்துட்டு இருக்கிய இவன் வரப்புறானே வரப்புறேன்னு நினைச்சிட்டு இருக்கிய, ஆனா கூட அவனுடைய இப்படிப்பட்ட ஒரு அழகு என்னை இந்த இருட்டிலையும் உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்ப சொல்லிச்சு அவளும் சொல்லி சொல்ற, இங்க வரானா வருவானா மாட்டானா என்ன தெரியல அப்படின்னு சொல்லிச்சு. உன்னையேதான் அவனும் நினைச்சிட்டு இருக்கான், ஆகையால அதை பத்தி ஒன்னும் விசாரப்படாத, உன்னையேதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. மாமியம் சலிதா விலோக்கிய விரதம் வது நிஜேன கண்ணனுக்கு சில சமயத்துல வந்து யோசனை பண்ணி பாக்குறேன். அவர் அப்புறமா வேணுட்டே கொஞ்சம் விளையாண்டிட்டு அப்புறம் போய் பாக்குறேன், பார்த்தாக்க அவ இல்லாத போயிட்டான். அப்ப என்னென்ன கோச்சுட்டு அவ போயிட்டாளோ என்னமோ, நான் கூட சில தப்பு நான் பண்ணதான் பண்ணிட்டேன், ஆகையால அதனால அவ கோச்சுட்டு போட்டாலோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லு.
किं करिष्यति किं वदिष्यति साचिरं विरहेण किं धनेन जनेन किं मम किं सुखेन गृहेण हरिहरि हृतादरतया। किं करिष्यति अव என்ன பண்ணுவா என்னுடைய பிரிவுனால அவ என்ன கஷ்டப்படுவளோ என்ன பண்ணுவளோ அப்படின்லாம் நினைச்சுண்டு சில சமயத்துல கஷ்டப்படுறது. தவ விரகே வனமாலி சகி சீதத்தி ராதே, உன்னுடைய விரகத்தினால அந்த ஸ்ரீ ராதே அவ சொல்லிச்சு கண்ணனும் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி கஷ்டப்பட்டு வரானேன்னு வந்தாக்கா அப்ப இவ வந்து உடனே கோபம் வந்துடுது இவளுக்கு. இவளுக்கு என்ன வந்திருக்காள், வந்த உடனே சரி வாடா வரட்டும் அப்படின்னு அழைச்சிட்டு போலான்னு ஒரு எண்ணம் இருக்கணும்ல, அந்த எண்ணம் வரலையா அவளுக்கு. உடனே இவளுக்கு கோபம் வந்துடுது. இவ என்ன சொல்றா அப்படின்னா, யாகி மாதவா யாகி கேதவா தாம் அனுசர, அப்ப நீ வந்து இவ்வளவு நாள் யாரோ வேற யாரோடைய தான் நின்று இருந்த, ஆகையில நீ அவளுடைய போய் சேரு, என்னண்ட வராத, யாகி மாதவா யாகி கேசவா யாகி சரசீருகாட்சான்னெல்லாம் சொல்லி சொல்றா. நீ யாரோட கூட இருந்திருக்கோ அவளுடைய அங்க சொல்லச்சே கூட சரசீருகாட்சான்னு சொல்லி சொல்லி சொல்லச்சு. பகிரிவ மலின தரம் தவ கிருஷ்ண மனோபி பவிஷ்யதி நோனம் கதமத வஞ்சயசே ஜனமனுகதம் அசமசரஜ்வரதூனம். அப்ப நீ வெளியில மாத்திரம்தான் உனக்கு கருப்பா இருக்கேன்னு நினைச்சிருக்க, உன் மனசும் கொஞ்சம் கருப்பா தான் இருந்துருக்கு. நீ யாரோட இருந்துருக்கியோ அவளோடைய போப்பா, என்கிட்ட வராத, எனக்கு வீண் வம்ப பண்ணாத. யாகி மாதவா ஹரி ஹரி யாகி மாதவா யாகி கேசவான் மாவத கை தகவாதம் தாமனுசர சரசீருகலோச்சன யாதவ ஹரதி விஷாதம். இப்படி திருப்பி அனுப்பிச்சிடுறவள் ராதே. இப்படி ராதே திருப்பி அனுப்பிச்சாக்க கண்ணன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இல்லை இல்லை இல்லைம்மா அப்படின்னு பிளாட் ஆகிடுவேன். நான் உனக்கோசம் தான் நான் இருந்துட்டு இருக்கேன், உன்னை விட்டு நான் எப்படி நான் போக முடியும், நான் உன்னோட தான் இருக்கேன், நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. கடய புஜ பந்தனம் ஜனயரத கண்டனம் ஏனவா பவதி சுகஜானதம். இப்படி நீ என்ன அணைச்சிக்கணும், என்ன அணைச்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படும், நீ இதை நீ பண்ணணும் பண்ணணும்னு. பிரிய சாருசியிலே முஞ்ச மயமான மனிதானம் சபதி மதனானலோ தசதி மம மானதம் தேகி முக கமல முதா மதுபானம் பிரிய சாருசீலே. இவர் கண்ணன் கஞ்சரே. இப்படி எல்லாம் இந்த பிரணய கலகத்துல ஏற்படுறது இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி அவள் கொஞ்சம் சேர்ந்துட்டு ருக்மிணியும் சேர்ந்துட்டு தானும் கொஞ்சம் சந்தோஷத்தை அடையலான்னு நினைச்சுண்டு அவளை இப்படி எல்லாம் சேர்ந்துற, நீ என்ன பண்ணமோ பண்ணிக்கோமான்னு. ஆனா சீதா பிராட்டி மாதிரி ருக்மிணி பிராட்டி எல்லாமே சீரியஸா எடுத்துப்போ, விளையாட்டெல்லாம் அவள்கிட்ட கிடையாது. ராதேந்தவனம் விளையாட்டெல்லாம் உண்டு, அவளும் கொச்சுப்பா இவரும் கொச்சுப்பே, சத்தனா இப்படி வேடிக்கை இருக்கிறதெல்லாம் நடக்கும். இப்போ இவர் சொன்ன வார்த்தை மொத்தத்தையும் கேட்கறா, கேட்டுட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுறது அவளுக்கு. அதனால அவ பாவம் ரொம்ப அந்த மனசுல சிரமத்தினால என்ன அப்படியே தஸ்யாஸ்து துக்க பய சோக வினஷ்ட புத்தே ஹஸ்தாச்சலத்வலயோஜனம் பபாத தேகஸ்ச விக்லவதியா சஹசைவ முக்கியன்னே ரம்பே பவாத விஹிதா பிரவிகீரிய கேசானே. இவர் சொல்ற வார்த்தை எல்லாம் கேட்ட உடனே அப்படியே மனசுக்கு அற்புதமா இருக்கு, அப்படியே கஷ்டமா இருந்துட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. விசிறின் இருக்கா, அந்த விசிறி கையை விட்டு கீழே அப்படியே கீழே விழுந்துட்டான். கண்ணனுக்கு இப்படி எல்லாம் ஒரு எண்ணம், என்ன பிரியணும்ன்ற ஒரு எண்ணம் வரலாமா, இப்படி பிரியணுன்ற வண்ணம் வர மாதிரி நான் எதனா தப்பா நடந்துட்டேனா, இப்படி எப்படி இந்த மாதிரி எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு அவள் நினைச்சுக்கிறான். நீ என்னை விட்டு போ, நீ யாருகிட்ட போடுமோ போய்க்கோன்னு சொல்ற வார்த்தை எப்படி அவர் வாக்குல இருந்து வரலாம், இத நான் அவரே தான் எல்லான்னு சொல்லி வந்தவள் நானு,
என்னை பார்த்து இப்படி சொல்றாள், நான் எதனா பிறந்தாத்துக்கு போனோம்னு கேட்டனா, நான் கேட்டு நீ அனுப்பிக்க மாட்டேன்னு சொல்றது, எதனா சண்டை போட்ட எதனா பண்ணனா, ஒரு சமயத்திலயே நான் பண்ணல நானு, என்னையும் பிறந்தாத்துல யாரும் கூப்பிடல, நானும் பிறந்தாத்துக்கு போகணும்னு ஆசைப்படல, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கச்சே, அவரே கத்தின்னு இருந்துட்டு இருக்கச்சே, இவருக்கு போய் எப்படி நீ எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கோன்ற வார்த்தையை சொல்றதுக்கு இவருக்கு எப்படி மனசு வந்ததுன்னு அவள் ரொம்ப கேதப்படுறாளாம். அந்த கேதப்படுறதுனால அந்த அப்படியே ஒரு தலை சுத்துறது, அந்த ஒரு திருதி இல்லை, ஒரு இடத்துல நல்லா நிக்க முடியல, கையில வச்சிருந்த விசிறி ரத்னத்தினால ஆன விசிறி, அந்த காம்போடு இருக்கிற விசிறி அப்படியே கீழே விழுந்து போறது. கழல் வளையும் கழல் வளையாயிட்டேன்னு ஆழ்வார் பாசுற மாதிரி அந்த கையில வளையெல்லாம் அப்படியே கழல் வளைன்னு இந்த கைட்டி கைட்டி போட்டுக்கிற வளைக்கு அந்த வளைக்கு பேரு. இந்த வலை ஒல்லியா போயிட்டாலும் ஒரு கணத்துல இது வந்து, அதனால இந்த கையில இருந்து இருக்கிற வலை மொத்தம் அப்படி கீழே விழுந்த உடனே மொத்தம் அதுகளும் வளையலும் கீழே விழுந்துட்டான், மொத்தம் விழுந்துட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல. சத்ருஷ் அப்படியே கீழே அப்படியே மயக்கமா விழுந்துட்டாலும் என்ன நல்லா நிக்க முடியல. சத்ருஷ்வா பகவான் கிருஷ்ணா பிரியாஜா பிரேம பந்தனம் ஹாஸ்ய பிரௌடிம் அஜானத்யாம் கருணசோன்பகம் பதாம் ஹாஸ்ய பிரௌடிம் அஜானத்யாக. இவருடைய விளையாட்டு இது ஏதோ விளையாட்டுக்கு சத்தனை செய்யறதுக்கோசரம் சொல்ற வார்த்தை இது அப்படின்றத புரிஞ்சுக்கலையே. இதுதான் எல்லா சமயத்திலையும் சீரியஸாவே எடுத்துக்கூடாது, இது தும்பினா கோபம் மூக்கறந்து போறதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த மாமியாரத்துக்கு போனாக்கா யாரனா எதனா சொன்னா கூட சில சமயத்துல நம்மள சொல்லன்ற மாதிரி நினைச்சிருந்து இப்படியே தொடச்சிட்டு போயிடணும். இது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாக்கா அது அப்புறம் மனசுக்கு கஷ்டமா தான் போயிடும், அது ஒவ்வொரு கணத்துலயும் வேதனையா தான் இருந்துட்டு இருக்கும். ஆகையால இவளை பார்த்து சொல்லி சொல்றதான், ஏதோ இது ஒரு ஆசை மாதிரி நான் நினைச்சுட்டேன் தானே, அது இல்ல நீ இந்த மாதிரி நான் அவளை சுத்தனா எழ வைப்பேன், அவர் யாவ என்ன சுத்தனா எழ வைப்பா, இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சுத்தனா பேசிட்டு பேசிட்டு ராத்திரி மொத்தம் போயிட்டோம். ஆகையால அதுக்காக சொல்றத பார்த்தாக்கா இவ இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காளே என்ன பண்றது அப்படின்னா, அழ்வாரும் சாக்கிறே மின்னிட மடவாறுகள் நின்னருள் சூடுவார் முன்பு நாதஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் நானறிவங்கினி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகு நம்பி. உன் பிரபாவம்னா எனக்கு தெரியும், வானா நீ போய் சேரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லல ருக்மணி, இதுதான் வித்தியாசம். இவள் பாவம் அந்த கண்ணனையே நம்பி வந்ததுனால ஒரு சின்ன வார்த்தை தன்னை சொன்னா கூட அவளால தாங்கிக்க முடியாத இருந்துருக்க சில பெண்களுடைய சுவாவம் அந்த மாதிரி இவள் இருக்கா பாவம். அப்ப கண்ணன் பார்த்துறான், ஐயோ இப்படி ஒரு அசிடா இருக்க இவளுக்கு நாம என்ன பண்றதுன்ட்டு ஓடி வரையறான். அங்கிருந்து பரியங்காதவருக்கம் அந்த பரியங்கத்துல இருந்து இறங்கி வந்து ஆசுதா முத்தாபியதுர்புஜம் கேசாந்தமுக்கிய ததுக்கு தத்வக்த்ரம் பிரஹமிருஜத் பத்மபாணினா. ஏற்கனவே ஒரே அழுதழுது கணெல்லாம் அந்த மையெல்லாம் பூச்சின்னு இருக்கா, அந்த மை பூச்சின்னு இருக்கிறதெல்லாம் மையெல்லாம் கரைஞ்சி அங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த தாடையெல்லாம் கருப்பா போயிடுத்து, அந்த ஜலம் வழிஞ்சு கீழே மாறெல்லாம் நனைஞ்சு போயிடுத்து, அதையெல்லாம் போக மயக்கமா வேற விழுந்துட்டா பாவம். இவ்வளோ தூக்கிக்கிறேனா, அந்த தூக்கிண்டு நாலு கையாலையும் தூக்கிக்கிறேராம், அதுதான் சுவாரஸ்யம். இந்த நாலு கைகளாலையும் தூக்கிண்டு அந்த தலைமுடியெல்லாம் அப்படியே மின்ன வந்து அந்த கேச பாசங்கள்லாம் முகத்துல விழுந்திருக்குது, அந்த முகத்துல விழுந்து அந்த கேசத்தெல்லாம் அப்படி தள்ளி விடுறேராம், கண்ணை தொடச்சி விடுறேராம், கண்ணில் போய் கொடுத்து தொடச்சி விட்டு அந்த கீழெல்லாம் கருப்பா போன இடத்தெல்லாம் கையால தொடச்சி விடுறேராம், இந்த துணியெல்லாம் ஈரமா போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தம் மேல் வஸ்திரத்தாலேயே இப்படி இப்படி கொஞ்சம் விசிறி அவளை ஆஸ்வாசப்படுத்துறான். பிரம்ருஜாஸ்ருகளே நேத்திரம் தனுச்சோபகிருதோ சுஜா ஆஸ்லிஷ்ல பாகுனா ராஜன்னு
நனயன் விழயாம் சதீ. அவளை ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வந்துறான். அம்மா நான் உன்ன போய் அப்படிலாம் சொல்லுவனா நான் ஏதோ சத்தனாய விளையாட்டுக்கு சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், இதை போய் புரிஞ்சுக்காத நீ சொல்லிட்டிய. புருஷாளுக்கெல்லாம் சில வழக்கம் உண்டான். என்னன்னாக்கா இந்த மனைவிகளை கொஞ்சம் சேர்ந்துட்டு அவளை குறவா சொல்றது, மனைவி எதிர பிறத்து யார அசலாரத்து பொண்ண வசத்தியா சொல்றது, அவாத்துல இதுவா இருக்காள் அப்படி அப்படின்னு சொல்றது. இது வந்து இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா அவள் எதிரையே அவ பிறந்த அத்தை மட்டம் தட்டுறது, இவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு எத்தனா ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறது, பரிகாசம் பண்றது, இப்படி பண்ணிட்டு இருவா. இப்படி பண்ணினா அவள் எதனா ஒரு அதுக்கு பதில் சொல்லியிருந்தாள்னாக்க அது பதிலுக்கு பதில் சொல்லிட்டு ராத்திரி மொத்தம் போனதே போக தெரியாத போயிடும். நானும் அந்த மாதிரி நினைச்சுட்டுதான் உன்னோட நான் பேசினேன். நானே நான் ஒண்ணு சொன்னா நீ ஒன்னு சொல்ல போற, அதுக்கு பதில் சொல்லி சொன்னான்னா, மாமா வைதர்பியசூயேதாம் ஜானே துவாம் மத்வராயணாம் ஆச்சரித்தம் அங்கனே. நான் இப்படி சொன்னாக்க நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நான் சொன்னேன். ஹாஸ்ய பிரௌடே பிரமச்சித்தாம் அததர்ஹாம் சதாங்கதி சாந்த்வாயா மாச சாந்த்வஜ்ஞா கிருபையா கிருபணம் பிரபு கிருபணாம் பிரபு. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னம்மா, நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டிய, இது எல்லா புருஷாலும் பண்ற காரியம் தானே, கொஞ்சம் நாய் மனைவியை பத்தி தோஷமா சொல்றது, இதை காட்டிலும் அவாத்துல தலிகை ரொம்ப நன்னா இருந்து அப்படின்னு சொல்ல வேண்டியது. அவாத்துல தலிகை நன்னா இருந்துன்னா நம்மாத்துல நன்னாலேன்னு அர்த்தமா அப்படின்னு இவள் திருப்பி கேட்கணும். நீ என்ன நான் நிச்சயம் பண்ணி போடுறேன் இந்த தலிகை நன்னாலேன்னு அப்படி சொல்லலம்மா, இது நன்னா இருந்துன்னு சொன்ன, அதுக்கோசம் நீ ஏன் கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அப்போ உனக்கே நீ உன் தலிகையில உனக்கு பிரத்யம் இல்லை, நன்னா பண்ணிருக்கிறதா உனக்கே விசுவாசம் இல்லை அப்படின்னு நீ நினைச்சுக்கிறேன்னு நினைச்சுக்கணுமா அப்படின்னு இவ வாய வாங்கி இப்படி எல்லாம் பேசுறது. அவாத்துல அவன் மாமனார் இவ்வளவு ரொம்ப அமக்கலமா பண்ணிருக்கேன் உபச்சாரம் பண்ணேன் அப்படின்னா, எங்க அப்பா மாத்திரம் உங்களுக்கு என்ன குறைச்சல் வச்சிருக்கேன், நீங்க வரைச்ச எல்லாம் எவ்வளவு எல்லாம் என் முடியாட்டா கூட கஷ்டப்பட்டு இந்த வயசுலயும் கடைசி இந்த வயசுல கூட மாப்பிள்ள வரப்போறேன் வரப்போறேன்னு சாப்பிடாத பட்னி கடந்துட்டு அப்புறம் சாப்பிட்ற இப்படி இருக்கா, நீங்க என்ன இப்படி பண்றீங்களேன்னு திருப்பி ருக்மணி கேட்க போறான்லாம் நினைச்சிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் வார்த்தைன்னா ஒன்னும் இல்லை அவள் பாவம், இது மொத்தத்தையுமே இவர் சொல்ற வார்த்தை மொத்தத்தையும் சீரியஸா எடுத்துட்டு அழுதுங்க இருக்கிறா பாவம், அது வேற மயக்கமா வேற விழுந்துட்டா. இதுதானமா லோக்கத்துல எல்லாரும் பண்ற வழக்கம், நீயும் திருப்பி பேசுவ, நீ பேசிட்டே நான் பேசணும், நீ பேசுறத கேட்கணும்ன்றதுக்கு சொந்தமா நான் இப்படி பண்ண, நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு. முகஞ்ச பிரேம சம்ரம்பஸ்புரிதாதரமீட்சிதும் கடாட்சோஷாம் கடாட்சோபாருணாபாங்கம் சுந்தர பிரகுடீதடம். அப்படி கோச்சிக்கிச்சே உன் முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்ப முகம்லாம் செவந்து இருந்துட்டு இருக்கும், அப்படி ஒரு முறை முறைப்ப, இப்படி உதட்ட கடிச்சிப்ப, இதெல்லாம் பண்ணச்சே நான் இதை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக தான் நான் உன்னை வந்து இவ்வளவு சேர்ந்தின, நீ ஒண்ணுமே பண்ணாத நீ இப்படி போய் மயக்கம் போட்டு உயர்ந்து கிடக்குறிய, நான் என்ன சொல்றது உன்ன. சைவம் பகவதா ராஜன்னு வைதர்பி பரிசாந்திதா, நிஜமாவே உன்னை நான் வந்து கோச்சிக்கணும், உன்னை பிரியணும்ன்றதுக்கெல்லாம் சொல்ற வார்த்தை இல்லை இது, இதை வந்து சீரியஸா எடுத்துக்காத. உன்னுடைய ஒரு கோபத்துல இருக்கச்சே உன்னுடைய முகத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்களை அனுபவிக்கணும், கோச்சுண்டா கூட நீ அழகா இருப்ப அப்படின்னு. சுகசுப்த பரந்தபான்னு சொல்லி ராமாயணத்துல சொல்லி சொல்றேன், ராமர் படுத்துட்டு நன்னா தூங்கினேருனா கூட நிசப்தமா நன்னா சுகமா தூங்கிட்டே இருக்கிறே கூட அந்த ஆசிரித்தாளுக்கு எதிரியா இருக்கிறவா யாரானா ராமனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தாள்னாக்கா அதுலயே பொசுங்கி போயிடுற மாதிரி இருப்பாளாம், அப்படி இருக்குமா அவளுக்கு. நான் உன்னுடைய கோச்சிக்கிற முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கோசரம் நான் பண்ணேன் நானே அப்படின்னு சாந்த வச்சனும் பண்றேறான். அப்போ ருக்மிணி சொல்றா, இதுதான் அற்புதமான வார்த்தை, நன்வேதேவமரவிந்த விலோகனாம் யத்வை பவான் நபவதாம் சதிருஷி விபூம்னாம்
கஸ்வே மகிம்யபிரதோ பகவாஸ்த்ரதீசாம் வாஹம் குண பிரகிருதி ரஜ்ஞ கிரகீத பாதாம். நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவமா இருக்கிறதுனால நான் என்னால பதில் சொல்ல முடியல. ஏதனா பொய் சொல்லியிருந்தாக்க நான் பதில் சொல்லியிருப்பேன். சத்தியமான வார்த்தையை நீ சொல்லியிருக்க நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு. நீர் ஒரு வார்த்தை சொன்னேன், நன் வேத தேவம் அரவிந்த அரவிந்த விலோச்சனா, அரவிந்த விலோச்சனான்னு பெருமாளை பார்த்து தாமரை போன்ற திருக்கண்களை உடையவரே, திஷ்டந்து தாவது அசாமியம், நம்ம ரெண்டு பேருக்கும் சமம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீர் என்ன சொன்னேர், நான் ஏதோ பெரிய ராஜகுமாரி பெரிய பணக்காரி நீர் ஒண்ணுமே இல்லாதவர் அப்படின்ற மாதிரி நீர் சொன்னேர். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கும், வாஸ்தவம் உமக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாது அப்படி இருக்கிறது தான். எத்வை பவான் நபவதா சதிருஷி விபூம்னஹா, உம்முடைய வைபவத்துக்கு சமானமானவளாக நான் எந்த விதத்திலையும் ஆக மாட்டேன். பவான் அசமஹா, நீ எனக்கு சமம் இல்லைன்னு சொல்ற வார்த்தைய சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. நான் உமக்கு சம, இந்த ஈக்குவேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு தானே சொல்லி சொல்லணும். அந்த ஈக்குவேஷனை சொல்றதுக்கு கூட இஷ்டம் இல்லை. நான் உமக்கு சமமானவள்ன்றது இல்லைன்றது வாஸ்தவம் தான், சத்தியம்தான் அப்படின்னா. அப்ப நீர் என்ன பண்ணார், உமக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, எத்வை பவான் அபவதா சதிருஷி விபூமாம் கஸ்வே மகிம்னபிரதோ பகவாத்ரதீசா. நீ மூன்று லோகத்துக்கும் ஈஸ்வரனாக நேர் இருந்திருக்கே, உம்முடைய வைபவத்திலேயே ஸ்வேமஹிம்னி பிரதிஷ்டிதான்னு சொல்லிட்டு உம்முடைய மகிமையிலேயே நேர் இருந்திருக்கேர். நித்தமாபியதிகம் அபியதத்தையும் தேவ மௌபனிஷதி சரஸ்வதினு ஒப்பார் மிக்கார் இல்லாதவராக நேர் இருந்திருக்கேர்னு சொல்லச்சே, குவாகம் குண பிரகதி அக்ன கிரகீத பாதா, நான் யாரு, நான் உம்மிடத்துல உம்முடைய குணங்கள்லையும் உம்முடைய திருமேனியிலையும் ஆசை வச்சவளாக உண்மையே சுத்தி சுத்தி வந்துருக்கிற ஒரு பிரகிருதி, நான் சாதாரண ஜந்து, நானும் நிறம் ஒன்றும் இல்லைதான், வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். சத்தியம் பயாதிவ குணேபிய ஒரு கிரமாந்த ஸ்திதே சமுத்திரம் பலம்பன மாத்திர ஆத்மா. இன்னொன்னு சொன்னேன் எங்க கண்ணன், என்ன போய் நீ ஆசைப்படுறியம்மா, என்ன ஆசைப்படுறதுன்றது இருக்க, எதுக்காகமா என்ன போய் ஆசைப்படுற, நான் வந்து ஜராசந்தனண்ட பயந்துண்டு எங்கேயோ போய் மதுரையெல்லாம் விட்டுட்டு அந்த சமுத்திரத்துல ஒரு துவாரகா பட்டணத்தை நிர்மாணம் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல போய் நான் வசிச்சுட்டு இருக்கேன், என்ன போய் நீ ஆசைப்படுறீங்க அப்படின்னு அவர் சொன்னேன். அதுக்கு வாஸ்தவமா சொல்லி சொல்ற, வாஸ்தவம் தான் நீர் சொன்னது, வாஸ்தவம் தான். சத்தியம் பயாதிவ குணேபியா ஒரு கிரமாந்தா ஸ்தேதே சமுத்திரம் உபலம்பன மாத்திர ஆத்மா, நீ சமுத்திரத்து மேல படுத்துட்டு இருக்க, வாஸ்தவம் தான். எதுக்காக தெரியுமா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த சமுத்திரத்துக்காக எனக்காக இந்த சமுத்திரத்தினோட போய் சரணாகிப்பட்டேன். யாருக்காக, சீதா பிராட்டிக்காக, பெருமாள் அடைய முடியாதுன்னு, சீதா பிராட்டிக்காக, சீதா பிராட்டிய யாருக்கால விழுந்தாலும் பரவாயில்ல, வந்து அவன் தனக்கு ஏற்றவனா இல்லையா, சரணாகிதி பண்ணுவதற்கு ஏற்றவனா இல்லையான்றதை கூட பார்க்காத அந்த சமுதிரத்தின் காலில் விழுந்தவர் நீர். உமக்கு தெரியாதுன்னா நீர் மனசு வச்சேன்னாக்கா அதே சமுத்திரம் சாகரம் சோஷேஷியாமி பத்யாமியாந்து பிளவங்கமாகன்னு சொன்னவர் இல்லையா நீர், நான் சமுத்திரத்தையே அப்படியே வெத்த அடிச்சுடுறேன், எல்லாம் குரங்கெல்லாம் நடந்து போட்டேன்டா அப்படின்னு சொல்லி சாபமானிய சௌமித்திரே லட்சணா, நீ சௌ இத்த கொண்டா வில்லையும் அம்பையும் கொண்டு வா, ஒரே க்ஷணத்துல எல்லாத்தையும் நடந்து போக விட்டுடுறா அப்படின்னு சொல்லி சொன்னவராச்ச. அப்ப நீர் அங்க படுத்துட்டு இருக்கேன்னாக்கா இவாழ்ந்த பயந்துட்டு படுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தமா? அதோடு இல்லை, உங்க மாமனாராம் இருக்கேன் அது அமுத கடல் மேல அங்க படுத்துட்டு இருக்கேன், அங்க படுத்துட்டு இருக்கிறதுன்றது உங்க மாமனார்
உமக்கு பெரிய கௌரவம் கொடுத்துருக்கு, ஆகையால நீர் அந்த இடத்துல பத்துருக்கு. அப்போ இங்க சமுத்திரமே சமுத்திரத்து மேல படுத்துட்டு இருக்கிறதுன்றதோ சமுத்திரத்துல இருக்கிறதுன்றது என்ன அப்படின்னா, பயந்து போய் சமுத்திரத்துல படுத்துட்டதா அர்த்தம் கிடையாது. சமுத்திர ராஜனே உன்னை சரணாகதி பண்ணவன், ஆகையால எனக்காக நீ யார் காலில் வேணா விழத்துக்கு சித்தமாக இருந்துட்டு இருக்கிறவர்னு. அப்போ எனக்காக இந்த சமுத்திரராஜனே இடத்திலேயே சரணாகதி பண்ணத்தை வெளிப்படுத்திண்டு, அந்த பிராட்டிக்காக எதுவானா பண்ணுவேன்றத தெரியப்படுத்திண்டு நீர் அந்த சமுத்திரத்துல நீர் படுத்துட்டு இருக்கே, அங்க துவாரகையில நீர் இருந்துட்டு இருக்கே, மாமனாராத்திலையும் நீர் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கே, மாமனாரும் உம்ம விசேஷமா கொண்டாடுற, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சது ரொம்ப பாக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு மாமனாரும் உம்ம கொண்டாடுற, அப்ப நீர் சமுத்திரத்துல ஜம்மா நன்னா படுத்துட்டு இருக்கே, இது ஒரு பெரிய விஷயமான்னா அதை போய் பயந்துட்டு படுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு, அது நியாயமா அப்படின்னு கேக்குற. நித்யங்கதீந்திரிய குணை கித விக்கிரகத்வம் தொத்சேவகை நிருபபதம் விதுதம் விதுதந்தமோந்தம் தொத்பாத பத்ம மகரந்த ஜுஷாம் மணீனாம் வத்மாஸ்போட்டம் நிருபசுபீம் நனு துர்விபாவியம். மா சித்தம் போக்கு சிவம் போக்கு, நான் எப்படி போவேன் எங்க வருவேன் என்னன்னே தெரியாது. உங்க அப்பா எனக்கு கல்யாணம் செஞ்சு சீதா பிராட்டியாக இருக்கச்சு, ஜனக மகாராஜா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார், கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே எப்பயானும் நினைச்சாராவ இந்த பொண்ணை இழுத்துட்டு 14 வருஷம் காட்டுல அல்லாடுவேன்னு எதனா நினைச்சாரா? நான் வந்து பார்த்தேன் 14 வருஷம் காட்டுல என்ன சஞ்சரிச்சுட்டேன் நானு, மரவுரி தரிச்சுண்டு, அந்த மாதிரி என் போக்கெல்லாம் விபரீதமா இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கச்சு என்னோட போய் என்னத்துக்குமா வர அப்படின்னு நீர் ஒரு வார்த்தை சொன்னேன். வாஸ்தவம் உம்முடைய போக்கு மகர்ஷிகளால கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு போக்கு, நீர் என்ன பண்ணுவேன்றது யாருக்குமே தெரியாது. தொப்பாத பத்ம மகரந்த ஜோஷம் மூனேனான் வர்த்மா ஸ்போடம், உம்முடைய வர்த்மா உம்முடைய வழி என்னதுன்றது தெரியாது, யாரை எப்படி ரட்சணம் பண்ணுவேன், சரணாகதாளுக்காக என்னவான்னு கொள்ள வேற இல்லையோ, ஆகையால பெருமூர்ந்து தூசு போகி பேசுயர்ந்த தெய்வநாயக்கா அப்படின்னு சொல்ற, உமக்குன்னு ஒருத்தர் வந்துட்டாள்னாக்க அதை தன்னை எவ்வளவு வேணா கீழே குறைச்சிண்டு சாரதியா தேரோட்டியாக ஆவ தூதுவனாக ஆவ என்ன வேணா பண்ணி பேர்னேன். பார்த்தோம் உம்ம வழி என்னன்னெல்லாம் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ நான் இங்கேருந்து சாதாரண மகர்ஷிகளாலேயே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லச்சு, நான் வந்து எப்படி உன் வழியை நான் தெரியும், நீர் என்ன பண்ணுவேன் என்னன்றது எனக்கு என்ன தெரியும், எனக்கு இருக்கிறதெல்லாம் என்ன இருக்குன்னா நான் நினைக்கிறது மொத்தம் உன் திருவடியை பிடிச்சிக்கிறது தான் ஒரு வழி, அதை தவிர வேற வழி இல்லைன்றது எனக்கு தெரியும், அதில் உன் திருவடியே புகழாக நான் இருந்துட்டு இருக்கேன் நான் என்னென்ன போய் அதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னா, நிஷ்கிஞ்சனோனுபவான் நயதோஸ்தி கிஞ்சித் யத்யஸ்மை பலிம் பலிபுஜோபி ஹரந்த்யஜாத்யாஹம் நன்வாவிதந்த்யசுத்ருபோந்தகமாட்யதாந்தாஹம் ப்ரேஷ்டோபவான் பலிபுஜாமபி தேபிதுப்யம். நிஷ்கிஞ்சனஹ அனுபவாந்து நயதஹ அப்படின்னு இதுக்கு மேல ஒண்ணு சொல்ற, அதாவது நான் ஒண்ணுமே இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கேன், யார் என்ன அடையிறான், என்ன அடையிறவள்லாம் யாரு, பரம ஏழைகள் தான், நிஷ்கிஞ்சன ஒன்னும் இல்லாதவள் தான் என்ன வந்து சரணமாக அடைகிறார்கள். நிஷ்கிஞ்சனத்துவ தனினா அப்படின்னு சொல்லிடுது. பெருமான அடையிறதுக்கு குவாலிபிகேஷனே எந்த விதத்திலையும் இயலாதவர்களாக இருக்கிறது இருக்க அதுதான் பெருமாளை அடையிறதுக்கே ஒரு தகுதி. அப்படி இருந்துட்டு இருக்கச்சு என்ன வரவாள்னா யாரு, பிச்சைக்காரனா இருக்கிறவா தானே, ஒண்ணும் இல்லாதவா தானே என்ன அடையவா, அப்படி இருக்கச்சு நீ பெரிய ராஜகுமாரி நீ போய் என்ன அடையலாமா அப்படின்னு அவர் கேட்டேன். வாஸ்தவம்தான் தொத்தக்கிஞ்சிட்டு சமதிக்கம் வே சேர்த்தான்,
நிஷ்கிஞ்சனம் அந்த சப்தத்துக்கு அர்த்தம் வேற. நிஷ்கிஞ்சனம்னா ஒண்ணும் இல்லாதவன் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பகுரீக சமாசம் பண்ணுவனாக்க நிஷ்கிஞ்சனா அப்படின்றதுக்கு கிஞ்சிதபி அனவாப்பியம் நாஸ்தி யஸ்ய ததாபூதஸ்துவம் நிஷ்கிஞ்சனா அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர் ஒன்னு அடையணும்னு நினைச்சார்னாக்க அடைய முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ற முறையில யார் இருக்காளோ அவன் நிஷ்கிஞ்சனாள்னு அர்த்தம். அவ ஏழைன்னு அர்த்தமா, அவன் நினைச்சா அடைய முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்றவாள் இருக்கிறதுன்னு அவ ஏழைன்னு அர்த்தமான்னு, அவர் தான் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த நிஷ்கிஞ்சனன்ற சப்தமும் அதுதான் அர்த்தம். அதனாலதான் பலிபுக்குன்னு சொல்லிச்சு தேவதைகள்லாம் சொல்ற, நாமெல்லாம் கூட சர்வேஸ்மை தேவா பலிமாவகந்தி அப்படின்னு சொல்லி சொல்ற, எல்லா தேவதைகளும் இந்த பலி இப்போ பெருமாள் அடையறதுக்காக அர்த்தராஜி கத்தியில போறவாளுக்கு அவ பலி கொடுக்குறாளாம், அவ வந்து அவ உபச்சாரம் பண்றாளாம். இத்தனை நாள் வரைக்கும் தேஹி மேததாமி தேனுமே தேஹி நிதேதேன்னு, நீ குடுத்தியானா நான் கொடுக்குறேன்னு நாம கொடுக்குற ஒரு ஹவிசெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற தேவதைகள்லாம் அவளே சேர்ந்து உமக்கு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னாக்கா நீர் எப்படிப்பட்டவர்னு தெரியாத. அப்ப நீர் தான் நிஷ்கிஞ்சனா, நீர் என்ன ஒண்ணும் இல்லாதவர, உம்மால அடைய முடியாது எதுவும் வாஸ்தவம் தான். நிஷ்கிஞ்சன சப்தத்துக்கு அர்த்தம் வேற, உம்மால நினைச்சாக்கா அடைய முடியாதுன்றது எதுவும் இல்லை, நீர் தான் எல்லார காட்டிலும் மிக உயர்ந்தவராக இருந்துருக்கே அப்படின்னு சொல்லி சொன்ன. இன்னொரு வருஷம் இன்னொரு ஒரு வார்த்தை அவர் சொன்னேன் என்ன அப்படின்னா, யாரோ பிச்சைக்காரன்லாம் சொல்லி சொன்ன பிராமணன் பிக்ஷு சொல்ற வார்த்தையை கேட்டுண்டு என்னண்ட நீ வந்தைய அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு சொல்லி சொல்ற வாஸ்தவம் தான், நான் பிக்ஷு சொல்ற வார்த்தையை கேட்டுண்டு தான் நான் வந்தேன், நானு உங்ககிட்ட வந்தேன் நானு. ஆனா அந்த பிக்ஷுக்கள்லாம் யாரு அப்படின்னா, அவளுக்கு தான் ரசம் தெரிஞ்சவாளாக இருந்திருக்கா. ரசோ வை சா ரசகு கேவாயல்லப்தானந்தி பவதி, எது பரமார்த்தமான ரசம்ன்றத தெரிஞ்சின்றவாளாக இருந்திருக்கிறவா அவாதான். அவாதான் வந்து சொன்னா உனக்கு சதிருஷமானவனாக இருந்திருக்கிறவன் கண்ணன் ஒத்தந்தான்னு சொல்லி சொன்னா, அதனாலதான் நான் வந்து உன்ன நான் நினைச்சேன் நானு. ஆகையால ஒன்ன இப்போ அதுவும் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னா, நிஷ்கிஞ்சனாள்லாம் தான் உன்னை சரணமாக பற்றுகிறார்கள், அவளுக்கு அனுகிரகம் பண்ணோம்னா உம்முடைய அவாப்த சமஸ்த காமத்துவத்துக்கு எதிர நானும் ஒரு நிஷ்கிஞ்சனையாக தான் இருந்துருக்கேன், இயலாதவளாக தான் நான் இருந்துருக்கேன், எனக்கும் நீ தான் கதியாக இருந்துருக்க, உன்னை நான் அடைஞ்சதுல என்ன தப்பு இருந்துருக்கு, ஆகையால நீ சொல்றது இருக்க எதுவுமே சரியில்லைன்னு அர்த்தம். கண்ணன் சொல்றதெல்லாம் தனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டம், அவ சொன்னது ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லி சொல்ற. அப்படி கணக்கு நீ என்ன எப்பயானா பிரியணும்னு நினைச்சையானாக்கா அப்ப என்ன வரும் அப்படின்னாக்கோரோ ஜீவத்சவம் பஜதி காந்த மதிர் விமூடா யாத்தே பதாஜம் கரந்த மதிக்ரதி ஸ்திரீ. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், எல்லாம் யாஸ்திரி, நான் ஒரு அபல ஒரு பெண்ணு, பதாப்ஜ மகரந்தம் அஜிக்ரதி, அதாவது உம்முடைய திருவடி தாமரைகளுடைய மகரந்தத்தை அந்த வாசனையை நான் கணக்கு நுகராதவளாக போயிட்டேன்னாக்கா, நீ கணக்கு என்னை பிரிஞ்சிட்டியானாக்கா அந்த வாசனையை என்னால் அடைய முடியாத போயிடும். அப்ப என்ன மூடா விமூடா, இப்போ நான் ஒரு ஜீவச்சவமாக ஆயிடும், நான் உயிரோடு இருந்தா கூட அது ஜீவச்சவமாக நான் ஆயிடுவேன் நானு. ஆகையால என்ன நீ எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பிரியணும்ன்ற எண்ணத்தை நீர் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்ற. அஸ்வம்புஜாட்சமதே சரணானுராக ஆத்மன்னதஸ்ய மைதானதிரிக்த துஷ்டே யஸ்ய வ்ருத்தய
விருத்ய உபாத்த ரஜோதி மாத்ரஹாம் மாமீட்சசே சதுஹனஹம் ததுஹன பரமானுகம்பா. என்னத்துக்கு நான் வெறும ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறது, மீதி பேர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் நினைக்கிற விஷயம் ஒன்னே ஒன்னுதான். என்ன சொல்ல போறேன், உதாசீனா வையம்னு சொல்லி நான் உதாசீனமாக நான் இருந்துன்றேன்னு சொல்லி சொல்றியே, அந்த மாதிரி எம் விஷயத்துல உதாசீனமா இருக்கக்கூடாது. ஹே அம்புஜாட்சா தாமரை போன்ற திருக்கங்களை உடையவன் ஆத்மனி ரத்தசிய ஆத்மன்னு உம்மிடத்திலேயே ஒரு சந்தோஷத்தோட ஆத்மாராமனாக இருந்துருக்கிற நீர், வாஸ்தவம் உமக்கு எதுவும் தேவையில்லாததாக இருக்கலாம், நீர் உதாசீனாக இருக்கலாம், அவாப்த சமஸ்த காமன் நீர் நினைச்சேர்னாக்கா ஒன்றும் வர்றது கிடைக்காதது எதுவும் கிடையாது, ஆகையில நேர் அதுலயே திருப்தி பட்டு நேர் வாய்மூண்டு இருக்கலாம். நான் எப்படிப்பட்டவன்னா, நான் யாரு, உன்னையே உன்னை தவிர வேற உம்முடைய கட்டாட்சம் ஒண்ணுக்காகவே நான் ஏங்கின் இருக்கிறோம். நானு தவ சரணையோகம் அனுராகா பிரேமாஸ்து, உம்முடைய திருவடிகள்ல எப்பவுமே எனக்கு என்னுடைய பிரேம இருக்கணும். ஆகையில இப்படி நீர் அனுகிரகம் அது மேல மேல வளர்ந்து ஓங்கணும், இதுக்கெல்லாம் உம்முடைய கட்டாட்சம்தான் வேணும். இதுக்கு மேலேயும் என்ன உதாசீனம் பண்ணலாமான்னு, என்ன பரிகாசத்துக்கு கூட என்னோட பிரிவுன்ற வார்த்தைய நேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றானா. இது ருக்மணியினுடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு பெருமாள் சொல்றான், கண்ணன் சொல்றான், யான் யான் ஞாகம் யான் யான் காமயசே காமானு மை அகாமாயமானு சந்தி ஏகாந்த பக்தாய தவ கல்யாண நித்தியதா. ஏகாந்த பக்தன், ஏகாந்த பக்தியோட அதாவது பெருமாளிடத்திலேயே மனசை வச்சு பக்தியோட இருந்துருக்கிற உன் பொருட்டு நீ எதெல்லாம் விரும்புறியோ விரும்புறது விரும்பாதது எல்லாத்தையும் நான் கொடுக்குறவனாக இருந்துருக்கேன். நானே நீ இது எல்லாம் ஒரு நர்மோக்தி, ஏதோ நமக்கு ஏதோ உனக்காக ஒரு சமயம் போகணும் அப்படின்றதுக்காக நான் சொன்ன வார்த்தையே தவிர, இதை பெருசா எடுத்துட்டு பெருசுபடுத்திட்டு நீ மனசுக்கு கஷ்டப்பட வேண்டாம். உன்னிடத்துல எனக்கு இருக்கிற பிரீத்தி எப்பவுமே போகாது, ஆகையால உனக்காக நான் என்ன வேணா பண்றதுக்கு நான் சித்தமா இருந்துருக்கேன் நானு, ஆகையால நீ போச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளை ருக்மணி பிராட்டிய அணைச்சிந்து அவளை சாந்தோபச்சனம் பண்றான் கண்ணன். இப்படி அவ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கான்றத ஒரு சர்க்கம் முழுக்க அற்புதமா பாகவதத்துல மகரிஷி சாதிக்கிற அந்த ருக்மிணியும் கண்ணனுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.